இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நாலு டியூப் ஜாயின் பண்ணி நாலு முடிச்சு போட்டுட்டேன், சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல தான். இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணோம் இல்லைங்களா, நாலு ஒயர் வருது இல்லை, அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் வரும். இதுலேயும் வந்து நாலு டியூப், ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு டியூப் சொருக்கி இந்த இடத்துலையும் இதே போல் நமக்கு ஒரு நாலு முடிச்சு சேர்ந்த மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி கிடைக்கும், சரிங்களா? இப்போது இது வந்து இந்த ரெண்டு பூவுக்கும் இடையில வரும், சரிங்களா? இந்த ரெண்டு பூவுக்கும் இடையில வந்து மேலே வரும். இதுலேயும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து டியூப் நம்ம சொருக்க வேண்டியதான். இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு சுற்றுக்கு வந்து டியூப் சொருக்கிட்டேன். நமக்கு வந்து கூட வந்து நல்லா பெருசாக வரும், ஏன்னா டியூப் வந்து நம்ம சொருக சொருக வந்து சீக்கிரமும் முடிஞ்சிரும். பட் கூடையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து நம்ம பின்னி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றிலும் வந்து டியூப் வந்து சொருக்கிட்டேன், ஒரு ரவுண்டுக்கு வந்து நான் சொருக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்தும் ரெண்டு ஒயர் வருது, இதுலேருந்தும் ரெண்டு ஒயர் வருது. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நாலு ஒயர்லேயும் ஒவ்வொரு டியூப்பை வந்து நம்ம சொருக்கிடலாம், சரியா? டியூப் கட் பண்ணும் பொழுது ஓரளவு வந்து எல்லாமே ஒரே அளவாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்ன பின்ன இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் தான், இந்த இடம் நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் இந்த இடத்துல ஒரு நாட்டு, இந்த இடத்துல ஒரு நாட்டு, இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும், சரியா? இது ரெண்டு ஒயரும் இது எக்ஸ் போல் இந்த இடம் கிடைக்குதா, ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ இதுக்கு மேலே நேராக வரும், நமக்கு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் மேலே நேராக. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும், இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும், சரிங்களா? இப்போ மேலே இந்த இடத்துல ஒரு நாட்டு, ஒரு பூ மாதிரி நமக்கு கிடச்சிரும். நாலு நாட்டு சேர்ந்தது ஒரு பூ நமக்கு கிடச்சிரும், சரியா? இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில மேலே நமக்கு கிடைக்குது. இப்போ இதே போல் இங்கேயும் நாலு ஒயர் இருக்குது, ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு டியூப் வந்து நம்ம சொருகிக்கலாம். நான் வந்து இப்படி நாலத்துலேயும் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து சொருகிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு வருங்க, இந்த இடத்துல எக்ஸ் போல கிடைக்குதா, இந்த இடத்துல ஒரு நாட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவோம், அதுக்கு மேலேயும் வந்து ஒரு நாட்டு வந்துடும் நமக்கு, சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு வந்துடும். இதே போல் சுற்றிலும் வந்து நம்ம போட வேண்டியதான். ஒரு ரவுண்ட் நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடமும் இந்த இடம் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில மேலே வந்துச்சு, அதே போல் இது ரெண்டுத்துக்கு இடையில மேலே வந்துச்சு, அதே போல் இந்த இடத்துல ஒன்று வரும், இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில வரும். அதே போல் நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னொரு சுற்றும் வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன். ஒரு லைன் பின்னோம் இல்லைங்களா, இதே போல் இது வந்து ஃபுல்லாக ஒரு லைன் சரிங்களா. அதே போல் இப்போ ரெண்டாவது லைனும் நான் பின்னிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு லைன் நம்ம இது போல் பின்னணும். ஒரு லைன் அதாவது இந்த மாதிரி நாலு பூ சேர்ந்த மாதிரி ஒரு லைனு, அப்புறம் டியூபு, அப்புறம் ஒரு லைனு, அதுக்கப்புறம் டியூபு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியூப் நம்ம போடணும் சரிங்களா. இந்த நாலு ஒயருக்கும் டியூப் போட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நாலு நாட் சேர்ந்த மாதிரி ஒரு பூ மாதிரி வரும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு லைனு, இது ரெண்டு லைனு, ஆறு லைன் நம்ம மொத்தமாக போடணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டு போட்டுட்டோம், இன்னும் வந்து நாலு. இந்த இடத்துல வந்து மூணாவது வரும், இதுக்கு மேலே வந்து நாலு அஞ்சு ஆறு அதுபோல் நம்ம பின்னுவோம் சரிங்களா. நமக்கு ஓரளவு ஹைட்டு வந்துடும். இப்போ நம்ம பூ போட போட மேலே வந்து நமக்கு ஹைட்டு வந்துடும். இவ்வளோது இருக்குது இல்லைங்களா. ஆறு லைன் நம்ம போடணும் சரிங்களா. ஒரு லைன் போட்டிருக்கேன், ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன், இன்னும் நாலு லைனு. இதே போல் கிராஸாக இருக்கிற இந்த நாலு ஒயருக்கும் வந்து நான் டியூப் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ எப்படி போட்டோமோ அதே போல் தான். இப்போ இந்த நாலு ஒயரையும் எடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு பூ வரும். அதே போல் இந்த இடத்துல நமக்கு ஒரு பூ வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இதே போல் நம்ம போடணும் சரிங்களா. பேஸ் போட்டதுலேருந்து ஒன்பது லைன் போட்டுட்டு இப்போ ரெண்டு சுற்று வந்து நான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து நாலு சுற்று நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் ஓரளவு குறைஞ்சிரும் நமக்கு. இந்த சுற்று போட்டது ஆறு சுற்று போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒயர்ஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் நாட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது போல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் நாட்டு. நான் இப்போ ஆறு லைன் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா. நான் இந்த அளவு வந்து ஹைட்டு பின்னியிருக்கேன் சரிங்களா. நம்ம வந்து ஆறு லைன் நம்ம போட்டோம் இல்லைங்களா. இப்போது ஒரு சுற்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, மேலே ஒன்று, ஆறு. இப்படி நம்ம கிராஸாக என்னென்னா இந்த நாலு டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா பூ டிசைனு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு சரிங்களா. இதோட நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு சுற்று வந்து நம்ம வந்து டியூப் வந்து சொருகணும். சொருகிறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா, முடிச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கோம்ல, அதில் கீழே இருக்கிறது மட்டும்தான் போடணும். மூணு முடிச்சு மட்டும் போடணும், மேலே இருக்கிற முடிச்சு வந்து நம்ம போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் வேறு வச்சு பின்ன போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோ மட்டும், அதாவது ஆறு பூ வந்து முழு பூவாகவும், இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நாலு நாட்டு வராமல் மூணு நாட்டு வர்ற மாதிரி போட்டு இதை வந்து முடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம கீழேயும் பார்த்தீங்கன்னா மூணு நாட்டு தானே வந்திருக்கு, மேலே இருக்கிற நாட்டு இல்லை இல்லைங்களா. அதே போல் இந்த லைனை முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் வேற ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இது இது ஒன்று நான் போட்டு காட்டுறேன். போட்டுட்டு அதே போல் எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து அதே போல் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் போட வேண்டியதான். இது வரைக்கும் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் போடல இல்லைங்களா, கீழே போட்ட மாதிரியே மேலேயும் வந்து நம்ம போடணும். இப்போது இந்த இடத்துல ஒரு டியூப் சொருக்குவோம், இந்த இடத்துலையும் ஒரு டியூப் சொருக்குவோம். இப்போ இதில் இதுக்கு மேலே போடுற நாட்டு மட்டும் நம்ம போடாமல் விட்டுறணும் சரியா. டியூப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து கூட வந்து நல்ல பெரிய கூடையாக கிடைக்கும். அதே சமயம் சீக்கிரமாகவே நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேவா. இப்போ இதோட விட்டுறணும் சரிங்களா. இதே போல் எல்லா இடத்துலையும் போடணும். இந்த மேல் நாட்டு மட்டும் போடக்கூடாது. இதில் வந்து மேல் நாட்டு போட்டோம், இந்த இடத்துல வந்து மேல் நாட்டு போடக்கூடாது. இப்போ இந்த இடத்துலையும் அதே போல் போடணும். அதே போல் இந்த இடத்துலையும் சரிங்களா. நான் இப்போ ஃபுல்லாக சுற்றிலும் ஒரு ரவுண்டு வந்து இது போல் நான் போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா. மூணு நாட்டு இந்த இடத்துலையும் ஒரு மூணு நாட்டு, இந்த இடத்துலையும் மூணு நாட்டு, அது போல் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் சரிங்களா. இல்லைங்களா, மூணு நாட்டு மட்டும் நம்ம போட்டோம் இல்லைங்களா, போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணணும். ரோலில் இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இனிமேல் வந்து நமக்கு ஒயர்ஸ் வந்து இவ்வளோது இருக்குது. எவ்வளோ ஹைட்டு வருதோ நமக்கு சொருகிறதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம பின்னலாம் சரிங்களா. இப்போது இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இதுலேருந்து கண்டினியூவாக நம்ம பின்னணும் ஓகேவா. எல்லா ஒயர்லேயும் நம்ம பின்னணும் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நார்மல் நாட்டு போடுங்க. எல்லா ஒயர்லையும் போடணும் ஓகேவா. பக்கம் பக்கமாக நல்லா இழுத்து நெருக்கி போடணும். இது கொஞ்சம் வந்து நம்ம பின்னுறப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கரெக்டாக பின்னிக்கணும்.
ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம நாட்ஸ் போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் இருந்த ரெண்டு ஒயரோடையும் போட்டேன், அதே போல் இப்போ இதில் இருக்கிற ரெண்டு ஒயரு. இப்போ நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடம் பின்னுறப்ப காட்டுறேன் நான். இப்போ இதுலேருந்தும் ஒயர் வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. ஓகேவா, கொஞ்சம் அகண்ட மாதிரி வரும், பட் நீங்கள் வந்து போடுறப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக போட்டுக்கோங்க. சரியா, இப்போ அதே போல் இந்த ஒயரு. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு, அதாவது இருக்கிற எல்லா ஒயர்ஸோடையும் பின்னிட்டு இந்த நாட்டு வரைக்கும் பின்னிட்டு இந்த இடம் பின்னும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம், பட் நான் அதில் பின்னும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு இந்த அளவு ஹைட்டு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இது மாதிரி நம்ம லைனாக லர்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம், ஏணிப்படி முடிச்சு போட்டு. ஓகேவா, நான் இப்போ எல்லா ஒயரோடையும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, ஏன்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தியாக போகும், அதனால தான் இப்போ இருக்கிற எல்லா ஒயரோடையும் அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம், இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகி விட்டுருங்க. சரியா, நம்ம எந்த லைனில் வந்து பின்னிட்டு வந்தோமோ அதுலேயே வந்து சொருகிடுங்க, நல்லா டைட்டாக இழுத்து சொருகிடுங்க. நம்ம எப்போதுமே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு முன்னே இது போல் தானே சொருகுவோம், அதே தான். சரிங்களா, அது வந்து நம்ம பேஸ்லேருந்து பின்னிட்டு வருவோம், பட் இது வந்து ஃபஸ்ட் லைனுங்கிறதுனால நல்லா டைட்டாக இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம போட்டுடலாம். இப்போது இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்குவோம், லூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து தூக்கி விட்டுக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்துட்டு இதில் வந்து உள்ளுக்குள்ளே விட்டுடலாம். உள்ளுக்குள்ளே விட்டு இந்த ஒயரை வந்து இதில் உள்ளே விட்டு எடுத்துடலாம். இப்போது எல்லா சைடும் நம்ம டைட் கொடுத்துடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கும் பின் பக்கம் இருக்கும், அப்படியே பின் பக்கமாகவே கொண்டு வந்து இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதும், அது அளவுக்கு நம்ம பின்னலாம். எப்படியும் ஒரு 6 லைன் 5 லைன் வரும், அது அளவுக்கு நம்ம பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கண்டினியூவாக பின்ன வேண்டியதான். இப்போ அடுத்த லைன் சுற்றி நம்ம பின்னி கொண்டு வரும்பொழுது ஏணிப்படி முடிச்சு இந்த முடிச்சில் வரும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வரும். அதே போல் நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதே போல் நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு நான் 6 லைன் பின்னியிருக்கேன். சரிங்களா, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு கூட வந்து நல்லா பெருசாகவே வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சொருகி விட்டுறலாம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா, இப்போ ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தூரம் விட்டு மீதியை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். ஓகேங்களா, ஒரு 4-5 முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இருக்கிற ஒயர் எல்லாமே வந்து மடக்கி சொருகிட வேண்டியதான். ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி தான் நம்ம வந்து சொருகணும். எப்போது நம்ம கூடைக்கு எப்படி சொருகுவோமோ அதே போல் சொருகிடலாம். சொருகிட்டு நம்ம ஹேண்டில் போட வேண்டியது தான். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒயர் வந்திருக்கு, இந்த லைனை விட்டுட்டு இதில் நம்ம சொருகலாம். சரியா, ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கிடும், நமக்கு வந்து மேலே வந்து 5 லைன் வந்து தெரியும். சரியா, நல்லா டைட்டாக இழுத்து சொருக்குங்க. இப்படி கிராஸாக நான் சொருக்குறேன் பாருங்கள். ஒரு லைன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும்.
இந்த லைன் வந்து அப்படியே முழுக்குள்ள வந்து மடங்கிடும். நான் இது உங்களுக்கு இப்போ சொருகிட்டு காட்டுறேன், சரியா? இவ்வளோ தூரம் நமக்கு ஹைட் வந்திருக்கு, இப்போ ஒரு லைன் உள்ளுக்குள்ளே மடங்கின மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து நான் ஃபுல்லாகவே சொருகிட்டேன், இவ்வளோ தூரம் சொருகிட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து கிராஸாக சொருகியிருக்கேன், சரிங்களா? கிராஸாக சொருகிட்டு அதோடய எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா பெரிய கூடையாகவே நமக்கு வந்திருக்கு. இந்த கூடை போட்டுட்டு இந்த அளவு வந்து ஒயர் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் வேணாலும் நம்ம இதுக்கு போட்டுக்கலாம், முறுக்கு ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து 4 ஒயர் 2 ஒயர், இது போல் எந்த ஹேண்டில் போட்டாலும் இதுக்கு வந்து நல்லதாக இருக்கும். நான் இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா பெரிய கூடையாக இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டில் போட்டோம்னா நிறைய பொருள் வந்து கேரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? பேஸ் வந்து நம்ம சின்னதாக 8 தான் போட்டோம், அதனால் பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் நமக்கு வந்து நல்லா ஹைட்டாக வந்திருக்கு கூட, சரியா? கண்டிப்பாக வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் 2 ரோலில் ஒரு டியூப் கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.